தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் நாளை முதல் ஒரு வாரத்திற்கு முழு ஊரடங்கானது அமல்படுத்தப்படவிருக்கிறது. இந்த நிலையில் ஊரடங்கு காலத்தில் செயல்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுடன் தற்போது காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தற்போதைய ஆலோசனை பற்றிய முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். நிச்சயமாக சுமித்ரா, நாளை முதல் தளர்வில்லா ஊரடங்கு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வார காலம் இந்த முழு ஊரடங்கின் போது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், இந்த கொரோனா ஊரடங்கை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களுடன் காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையானது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதில் இரண்டு விதமான முக்கியமான விஷயத்தை ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஊரடங்கை எவ்வாறு அமல்படுத்துவது, இந்த ஊரடங்கின் போது மக்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் சென்று சேரும் வகையில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு ஆலோசனை மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் நடத்தி வருகிறார். குறிப்பாக காய்கறி அத்தியாவசிய பொருட்கள் மக்களை சென்றடைவதும், ஏனென்றால் அனைத்து கடைகளும் மூட இருக்கிற காரணத்தினால் தோட்டக்கலை மூலமாக மட்டுமே காய்கறி போன்றவைகளை மக்களுக்கு விநியோகம் செய்ய இருக்கின்றார்கள். அதை மாவட்ட ரீதியாக எவ்வாறு அமல்படுத்த வேண்டும் என்பது குறித்தும், மற்ற நேரத்தில் அதே நேரத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஆலோசனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கடுமையான தளர்வில்லா முழு ஊரடங்கு என்பது கொரோனாவின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு வார தளர்வில்லா ஊரடங்கு என்பது போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் சிரமப்படக்கூடாது, அதற்கான தேவைகளையும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த பல்வேறு அறிவுரைகளை இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் வழங்கி வருகிறார். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்களும் அங்கிருக்கும் காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளோடு ஒன்றிணைந்து ஒரு குழுவாக அமைத்து மக்களுக்கு எவ்வாறு அவர்கள் பணிகள் செய்ய வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த தமிழகத்தில் 13 மாவட்டங்கள் அதிக அளவுக்கு கொரோனா தொற்று என்பது பரவி வருவதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியானது. அந்த 13 மாவட்டங்களை குறிப்பாக தீவிரமாக கண்காணித்து அங்கிருக்கும் அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் என்ன மேற்கொள்ள வேண்டும், குறிப்பாக மற்ற மருத்துவர்களோடும் ஆலோசனை நடத்தி அந்த கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தீவிரமாக ஆலோசிக்கப்படுவதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. சுமித்ரா, கிருஷ்ணா, நீங்க தற்போது சொன்ன மாதிரி 13 மாவட்டங்கள்ல கொரோனா தொற்று பரவல் அதிகமாக காணப்படக்கூடிய சூழல்ல அந்த 13 மாவட்டங்களுக்கு கூடுதலான கட்டுப்பாடுகள் ஏதேனும் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா, அது பற்றி ஏதேனும் ஆலோசிக்கப்பட உள்ளதா? தற்போது வரை முன்கூட்டியே இந்த ஆலோசனையில் என்னென்ன மாதிரியான அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்று மற்ற உயர் அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து அந்த அறிவுரைகளை மட்டுமே மாவட்ட ஆட்சியர்களுடன் வழங்கியிருக்கிறார். அவர்கள் தரும் பல்வேறு தகவல்களையும் ஆலோசனைகளையும் பெற்று அது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முடிவுக்கு பின்பாக தான் அதன் தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று தெரிய வந்திருக்கிறது. தற்போது வரை தமிழகத்தில் முழுமையாக இந்த தளர்வில்லா ஊரடங்கை அமல்படுத்துவதும் அதன் போது மக்கள் பாதிக்கப்படாமலும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் கொரோனாவையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற இந்த இரண்டு நோக்கத்தை தெளிவாக எவ்வாறு அமல்படுத்துவது, அதற்கு மாவட்ட ஆட்சியர்களும் அங்கிருக்கும் அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை தான் தற்போது வரை இங்கு இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நீங்கள் தெரிவித்த அந்த 13 மாவட்டங்களில் அந்த கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அமைச்சர்களும் ஒரு மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து அதிகாரிகள் செயல்பட வேண்டிய விஷயத்தையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்க இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்பே புதிதாக ஏதேனும் தளர்வுகளோ அல்லது கடுமையான கட்டுப்பாடுகளோ விதிக்கப்பட இருக்கிறதா என்பது முழுமையாக தெரிவரும். கிருஷ்ணா, மேலும் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பரவல் கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடிய வகையில வந்து கண்காணிப்பு நடவடிக்கை என்பது நாளை முதல் தீவிரப்படுத்தப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில மருத்துவ சேவைகளுக்காக செல்பவர்களுக்கு எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள், எந்த மாதிரியான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன? கண்டிப்பாக இந்த ஒரு வார தளர்வில்லா ஊரடங்கின் போது எவ்வாறு அத்தியாவசிய தேவை, குறிப்பாக இந்த மருத்துவ தேவைகளின் போது வெளியே செல்வது, இப்பதிவு என்பது முக்கியமா, இந்த பல்வேறு சந்தேகங்கள் மக்களிடையே எழுந்தன. ஆனால் அரசு அதற்கு தெளிவாக விளக்கம் அளித்திருக்கிறது. மருத்துவ காரணங்களுக்காக மாவட்டங்களுக்குள் செல்லும் போது இந்த இப்பதிவும் தேவையில்லை, அவர்கள் தாராளமாக செல்லலாம் என்று அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். அதை தாண்டி தேவையில்லாமல் யாரேனும் இந்த கடும் ஊரடங்கை தாண்டி வெளியே வந்தால் அவர்கள் மீது கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே பகுதி நேர ஊரடங்கு, இரவு நேர ஊரடங்கு, முழு ஊரடங்கு தளர்வுகளோடு அளிக்கப்பட்டிருந்தாலும் இந்த கொரோனா பரவல் என்பதை வந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தது. எனவேதான் இந்த ஒரு வார தளர்வில்லா ஊரடங்கு என்பது அரசால் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று இந்த
தளர்வில்லா ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஊரடங்கு என்பது கொரோனாவை முடிந்த அளவுக்கு குறைப்பதற்கான நடவடிக்கையை தான் மேற்கொள்ள இருப்பதாக அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான ஆலோசனையை தான் தற்போது மாவட்ட ஆட்சியாளர்களுடன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். கிருஷ்ணா, மேலும் மக்களுக்கு அனைத்து விதமான அத்தியாவசிய தேவைகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில மருத்துவமனைகளில் என்ன மாதிரியான கூடுதல் வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள், குறிப்பாக அனைவருக்குமே இந்த படுக்கை வசதிகள் என்பது உடனடியாக கிடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான அந்த ஆலோசனை என்பது இந்த கூட்டத்தில் இருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு தரப்பிலிருந்து தாங்கள் தொடர்பு கொண்டாலும் படுக்கை வசதி கிடைப்பது சற்று சிரமமாக இருந்தது என்று தெரிவித்தார்கள். அதற்காகத்தான் கட்டளை மையம் என்ற ஒன்றை அமைத்து 104 தொடர்பு கொண்டு உடனடியாக அந்தந்த மாவட்டங்களில் இருக்கும் அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள், அதே நேரத்தில் கொரோனா மையங்களை அமைத்து அங்கு மக்களுக்கு உடனடியாக படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். முக்கியமாக ஆக்சிஜன் உடைய படுக்கை வசதிகள் கிடைக்கப்பெறுவதற்கான பல்வேறு வழிவகைகளை அரசு வகுத்திருக்கிறது. அது தொடர்பாக எல்லாம் சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் முன்கூட்டிய ஆலோசனை நடத்தி நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவற்றை கண்காணிக்கும் பணியிலும் முதல்வர் தீவிரமாக இருக்கிறார். இருந்தாலும் தற்போது குறிப்பாக இந்த 13 மாவட்டங்கள் என்பது அதிக அளவு இருக்கிற காரணத்தினால் அவ்வாறு அதிகரிக்கும் பொழுது கூடுதலாக கொரோனா கட்டுப்பாட்டு மையங்களை அமைத்து அங்கிருக்கும் படுக்கைகளை அதிகரித்து உடனுக்குடன் அவர்களை சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் அமல்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சியாளர்கள், அங்கிருக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளோடு அங்கு அந்த மாவட்டத்திற்கு என நியமிக்கப்பட்ட அந்த சிறப்பு மேற்பார்வையாளர் அமைக்கப்பட்ட அமைச்சருடன் சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்தி உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஒரு வார காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணா, மேலும் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக கட்டுப்பாட்டு மண்டலங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில ஆட்சியர்களுக்கு ஏதேனும் அறிவுரை வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இந்த கட்டுப்பாட்டு மண்டலங்களில் குறிப்பாக மொத்தமாக மாவட்டங்களை கட்டுப்படுத்துவதோடு அதிக அளவு கொரோனா பாதிக்கப்பட்ட குறிப்பிட்ட இடங்களை மிகவும் கட்டுப்பாட்டுடன் பார்க்க வேண்டும். அவற்றில் விதிகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டும். மக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது. அங்கிருக்கும் மக்களுக்கு மருத்துவ சேவையும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களோடு இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கு நேரடியாக அந்த கட்டுப்பாட்டு மண்டலங்களில் சென்று அவர்களுக்கு வெளிவராதவாறு அவர்கள் தேவை என்னென்ன தேவையோ, சாதாரண தேவையாக இருந்தாலும் சரி, குறிப்பாக கொரோனாவுக்கு தேவையான அந்த மருத்துவ தேவையாக இருந்தாலும் சரி, அதை மக்களுக்கே சென்றடையும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளை மருத்துவ அங்கங்கு மாவட்டத்தில் இதற்கு மருத்துவ நிர்வாகம் செய்ய வேண்டும். அதற்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. நாளை முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படவிருக்கும் சூழலில் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை கிடைப்பதை உறுதி செய்வது குறித்தும் ஊரடங்கு காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.